கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐஸ்வர்யத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அன்புக்குரியவர்களே மெய்யாகவே இந்த தொடர் செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களை திறக்க ஆரம்பித்திருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எப்பொழுதெல்லாம் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒன்றை கொடுக்க விரும்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் முதலாவது அதை பற்றி பேச விரும்புகிறார் தேவன் எதற்காக ஒன்றை உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறார் காரணம் அதை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் ஆகவேதான் அதை தேவன் உங்களிடத்திலே பேச விரும்புகிறார் அன்புக்குரியவர்களே தேவன் ஒன்றை செய்வதற்கு முன்பாக அதை குறித்து உங்களிடத்தில் பேசுகிறார் ஆகையால் தான் வேதம் சொல்கிறது வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் உரியவைகள் அப்படி என்றால் ரகசியத்தை ஐஸ்வர்யத்தை பற்றி உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை கொடுக்க விரும்புகிறார் என்ற அர்த்தம் ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொண்டோம் சுவிசேஷத்தை பற்றி அவர் பேச ஆரம்பித்த போது அதை கேட்டோம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் ஆரோக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிறார் வார்த்தையை கேட்டு ஆரோக்கியம் அடைகிறோம் ஐஸ்வர்யத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் ஐஸ்வர்யத்தின் வார்த்தைகளை அவர் பேசுகிறார் அதை கேட்டு ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே ஐஸ்வர்யத்தை பற்றி பேச ஆரம்பித்து விட்டால் ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையிலே சிருஷ்டிக்கப்படும் என்பதை பிசாசு அறிந்தபடினாலே ஐஸ்வர்யத்தை பேசுகிற ஊழியர்களுக்கு எதிராக பலவித குற்றச்சாட்டுகளை பேசி அவர்களை பண ஆசையோடர்கள் என்று பேசி அவர்களை போகச் செய்து அவர்களை குறுகி போகச் செய்து அவர்கள் தங்களை நீதிமான்கள் என்று நிரூபிக்க வேண்டுமென்றால் ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுவதை நிறுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தி ஐஸ்வர்யத்தை பேச விடாமல் தடை செய்கிறான் ஏனென்றால் ஐஸ்வர்யத்தை பற்றி பேசும்போது அந்த வார்த்தை ஐஸ்வர்யத்தை சிருஷ்டிக்கும் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே செழிப்பு வந்துவிடும் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே உயர்வு வந்துவிடும் என்பதை பிசாசு அறிந்திருக்கிறபடியினால் ஐஸ்வர்யத்தின் பிரசங்கிகளை பிசாசு வன்மையாய் எதிர்க்கிறான் அன்புக்குரியவர்களே தேவனுடைய திட்டங்களிலே ஒன்று ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தங்களில் ஒன்று ஐஸ்வர்யம் அதை குறித்து நன்றாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே அசைக்க முடியாத ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள் ஐஸ்வர்யத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாம் பேசிக்கொண்டு வருகிறோம் அதிலே ஏறக்குறைய ஐந்து வாரத்திற்கு மேலாக நாம் தேவனுடைய சித்தத்திற்கும் ஐஸ்வர்யத்துக்கு இருக்கிற தொடர்பை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் முதல் ரகசியமே ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம் என்பதை கண்டுபிடிப்பதுதான் என் அன்புக்குரியவர்களே நீதிமொழியில் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒன்றை விரும்பாத பட்சத்தில் தேவன் உங்களுக்கு ஒன்றை தர முடியாது அதை மீறி அவர் தருவார் என்றால் அவர் உங்கள் மீது அராஜகமாக ஆதிக்கம் செலுத்துகிறார் என்று அர்த்தமாகிவிடும் உங்கள் பிள்ளை கூட ஒரு இட்லி இரண்டு இட்லிக்கு மேலாக மூன்றாவது இட்லியை ஊட்டும்போது வேண்டாம் என்று தடுத்துவிட்டால் அதற்கு மேலாக நீங்கள் ரெண்டு மூன்று முறை பேசலாம் அழுத்தி பார்க்கலாம் அதற்கு மேலாக நீங்கள் அதை ஊட்டுவீர்கள் என்றால் அவர்கள் வாந்தி பண்ணுகிறார்கள் அவர்கள் விருப்பம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அப்படித்தான் தேவன் உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் இயங்குகிறவர் ஆகிய அந்த முப்பத்தி எட்டு வருஷம் வியாதியாக இருந்த ஒரு மனுஷனை பார்த்து நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதியாக இருக்கிறவன் எப்படி விருப்பம் இல்லாமல் இருப்பான் ஏசு போன உடனே உன்னை சுகப்படுத்தி இருக்கலாமே ஆனாலும் அவன் வியாதியஸ்தன் என்பதை அறிந்தும் நெடுநாள் வியாதியஸ்தன் என்பதை அவர் அறிந்திருந்தும் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார் ஏனென்றால் அவன் விருப்பத்தின் எதிராக தேவன் கிரியை செய்ய முடியாது தான் விரும்புகிறேன் என்பதை அவன் அறிக்கையிட வேண்டும் அதற்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டு அவனை சுகப்படுத்துகிறார் ஆகவே இதில் இருந்து என்ன தெரிகிறது தேவன் நம்முடைய விருப்பங்களின் அடிப்பில் இயங்குகிறார் என்று தெரிகிறது ஐஸ்வர்யத்தின் ஒரு ரகசியம் நீங்கள் அதை விரும்ப வேண்டும் எப்பொழுது விரும்புவீர்கள் ஒரு மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளை ஆயிரம் விருப்பங்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு அது சித்தமாக இருந்தால்தான் நான் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்கிற ஜபத்தை நாம் செய்கிறவர்கள் இதுதான் நம்முடைய பலம் இதைத்தான் நம்முடைய பலவீனமாக பிசாசு பயன்படுத்த பார்த்தான் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் ஆண்டவரே என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் ஆயிரம் விருப்பங்கள் இருந்தாலும் அது சித்தம் இல்லாவிட்டால் அதை விரும்ப மாட்டோம் கர்த்தர் என்ன சொல்கிறாரு நீ விரும்பினா தான் தருவேன்றாரு நீங்கள் விரும்புகிற ஆண்டவரே ஆனால் சித்தம் இல்லாட்டி எனக்கு அது வேண்டான்றீங்க அப்போ பிசாஸ் வந்து சொல்கிறான் இது சித்தம் இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் புரியும் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் பைபிள் சொல்கிறது விரும்புகிறத கர்த்தர் தருவார்னு நீங்கள் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறீங்க ஆனால் மனசில் ஒரு குழப்பம் இருக்குது இது சித்தமா இல்லையா அப்படின்னு உடனே பிசாசு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறான் டே இது சித்தம் இல்லை அப்படின்றான் உடனே நீங்கள் என்ன செய்றீங்க ஆமாம் கடவுளோட பிள்ளைக்கு எதுக்கு நமக்கு ஐஸ்வர்யம் பணம் ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாமல் அதை நம்புகிறோம் அந்த வார்த்தைக்கெல்லாம் நான் அர்த்தம் சொல்லப்போறேன் வர்ற நாட்களில் ஒவ்வொரு எதிர்மறையான வசனத்துக்கும் பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு எதிர்மறையான ஐஸ்வர்யத்துக்கு எதிரான வசனத்துக்கும் உண்மையான அர்த்தம் என்பது என்பதை என்ன என்பதை வேத வெளிச்சத்துலையும் உங்களுக்கு காட்ட போகிறோம் இதெல்லாம் வச்சு பிசாசு நம்மளை ஏமாத்தனா என்பதை எல்லாம் எந்த கயிறெல்லாம் பாம்பு பாம்புன்னு காட்டி நம்மளை பயமுறுத்தினா அந்த பயத்தை எல்லாம் ஆவியான நீக்க போகிறார் அப்போ குழப்பம் நீங்கிடும் குழப்பம் நீங்கினா என்ன செய்வீங்க விரும்ப ஆரம்பிப்பீங்க ஐஸ்வர்யத்தை நீ விரும்ப ஆரம்பித்த என்ன நடக்கும் ஐஸ்வர்யம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்போ நீங்கள் தெளிவாயிட்டீங்கன்னா விரும்பிடுவீங்க விரும்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிடச்சிரும் அதனால் உங்களை விரும்ப விடாமல் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அது சித்தம் இல்லைன்னு பேசுனா நீ விரும்ப மாட்ட நீ விரும்பலைன்னா அது உனக்கு நடக்காது என்பதை பிசாஸ் அறிந்தபடினால் ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய சித்தம் இல்லை ஆகவே அதை விரும்பாதிருங்கள் என்று கடந்த காலத்தில் பல நூறு வருஷங்களாக சபைக்கு போதிச்சிட்டான் சபை என்ன செஞ்சிருச்சு ஐஸ்வர்யம் ஆபத்து ஐஸ்வர்யம் நமக்கு வேண்டாம் ஐஸ்வர்யம் வந்து நமக்கு பிரச்சனை ஏனென்றால் வேதத்துல வந்து அப்படிதான் இருக்கு போல அப்படின்னு நினைச்சு ஆண்டாண்டு காலமாக சபையானது ஐஸ்வர்யத்தை வெறுக்க ஆரம்பித்தது அது விரும்பல அப்ப மைண்ட்ல ஒரு பிளாக் வந்துருச்சு அந்த பிளாக் வந்தனால ஐஸ்வரியம் உள்ள நுழைய முடியலை ஆனால் தேவன் உற்றுவாரா பிசாசு ஒரு ஜன்னலை மூடுனா தேவன் ஒரு கதவலை திறப்பார் பிசாசு ஐஸ்வர்யன் சித்தம் இல்லைன்னு கொழப்பினா தேவன் ஐஸ்வர் சித்தம்ன்றத தெளிவாக பேசுவாரா இல்லையா அப்படித்தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு உங்கள்ட்ட அவர் விட மாட்டார் உங்களை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார் உங்களை சுற்றி இருக்கிற புறஜாதிகள் உங்களுக்கு கீழாக இருப்பார்கள் நீங்கள் அவர்களுக்கு மேலாக இருப்பீர்கள் நீதிமான வாசஸ்தலத்தில் துன்மார்க்கன் குனிவதுண்டு வேற வசனத்தின்படி இந்த உலகத்தில் இருக்க துன்மார்க்கன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அந்த பணக்காரனே உங்களை பார்த்து

நண்பர்களாக சேர்க்கும் என்று நான் சொல்கிறேன் இது எல்லாம் ஐஸ்வர்யத்தில் வர ஆசீர்வாதம்ன்றது பிசாசு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் தன்னுடைய தேவனுடைய சபையை தன்னுடைய எதிரிகளாகிய தேவனுடைய சபையை ஐஸ்வரியம் தேவ சித்தமில்லை என்று சொல்லி குழப்பி வைக்கிறான் அந்த குழப்பத்தில் வைத்து அதை விரும்பாதேன்னு சொல்றான் ஆனா உலகத்தானுக்கு இந்த குழப்பம் கிடையாது ஐஸ்வர்யம் எவ்வளவு நாள் சம்பாதிக்கலான்னு சம்பாதிக்கிறான் ஆனால் சரியான வழியில் அவன் செலவழிப்பதில்லை ஆனால் நம்ம கைக்கு வந்தால் நம்ம சரியான வழியில் செலவழிப்போம் அதனால் பணம் நம்ம கைக்கு வந்தால் பிசாசு ஆபத்து அதனால் தாம்பிள்ளை கையில் கொடுக்குறான் உங்ககிட்ட ஐஸ்வர்யத்தை ஆபத்துன்னு சொல்லி தாம்பிள்ளைகள்கிட்ட ஐஸ்வர்யத்தை அள்ளி வழங்குறான் இதைத்தான் பிசாசு சொல்கிறான் இயேசுவை பார்க்கும்போது இந்த உலகத்தின் மகிமையை பாரு எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் இவைகளை கொடுக்குறேன்றான் எதுக்காக கொடுக்குறான் அவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஆனால் நம்மிடத்தில் வந்து இது பாவம் இது தவறு அப்படின்னு சொல்கிறான் ஆனால் உண்மையில் அது தேவனுடைய சித்தம் அதைத்தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போடுறாரு அப்போ புறஜாதிக்கு இந்த குழப்பமே இல்லாதனால பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கான் நமக்கு தேவன் கொடுக்க விரும்பினாலும் நம்ம மைண்டில் ஒரு பிளாக்கை போகிறோம் என்னென்னா ஐயோ பத்தாயிரரூபா எனக்கு தேவை பத்தாயிரத்து ஐநூறுரூவா வந்துருச்சு இந்த நல்லா நான் வேணும் இந்த ஐநூறுரூவா எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான் இந்த பயம் குழப்பம் ஏன் வருது தெளிவு இல்லை தேவன் அந்த தெளிவு உங்களுக்குள்ளே கட்டிலிட்றாரு அந்த தெளிவு வர வர என்ன நடக்கும் நேற்று பார்த்தோம் விசுவாச அளவு கூடும் பார்த்தோம் இன்னைக்கு சொல்கிறேன் தெளிவு வர வர அதாவது சித்தத்தை பற்றி தெளிவு வர வர உங்கள் விருப்பம் கூட ஆரம்பிக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறீங்க அந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு வந்து தேவனுடைய சித்தம் ஆனால் ஒரு சிலர் இல்லை ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க உங்கள் பொண்ணுக்கு ஒரு சிலர் சில அந்த மாப்பிள்ளை மோசமானவன் அந்த மாப்பிள்ளை அப்படி இப்படினு கல்யாணத்தை விட்றதுக்கு ஒரு பத்து பேர் வந்து முழு நேரம் ஊழியராக திரிவாங்க இல்லையா அந்த மாப்பிள்ளை சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது குழப்பம் வர 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 இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுவோமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்துக்கு வரீங்க அப்போ என்ன சரிங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாப்பிள்ளை மேலே இருக்க விருப்பமும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் பாருங்கள் அப்புறம் இன்னொருத்தர் வராரு தெளிவாக உங்களுக்கு விளக்கி சொல்கிறாரு இது எல்லாம் வந்து வந்து அவனுடைய நல்வாழ்வை விரும்பாத கசடுகள் எதிரிகள் இவங்க ஏன் இப்படி போய் சொல்கிறாய்ன்னு எல்லாத்தையும் விவரமாக சொல்லிவிட்டு உண்மையிலே அவர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி விளக்கமாக சொல்கிறாய் அதுக்கு நூற்றுக்கணக்கான சாட்சியை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க அத்தனை பார்க்கும்போது அவர் எவ்வளோ நல்லவர் 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 தெரியும் போது உங்களுக்கு அவர் மேலே விருப்பம் வர ஆரம்பிக்குது தெளிவு வர வர என்ன வருது விருப்பம் வருது அப்படித்தான் ஐஸ்வரியம் தேவனுடைய சித்தம் என்கிற தெளிவு வர 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 ஐஸ்வர்யத்தின் மீது உங்களுக்கு விருப்பம் வர ஆரம்பிக்குது இதுதான் ஐஸ்வர்யத்தோட ரகசியம் ஸோ அந்த தெளிவு ரொம்ப முக்கியம் அது வர 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 உங்களுக்குள்ள விருப்பம் வர ஆரம்பிக்குது விருப்பம் வரும்போது என்ன நடக்குது நீங்கள் விரும்பின காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இதுதான் ரகசியம் ஸோ அப்போ என்ன செய்யணும் ஐஸ்வர்யத்தை பற்றிய தேவனுடைய சித்தத்தை நிறைய நீங்கள் படிக்கணும் நிறையா புரிஞ்சுக்கணும் கருத்துடைய கருப்பில் நான் ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அந்த புத்தகத்திலேருந்து சில விஷயங்கள் உங்களோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஐஸ்வர்யத்தின் ரகசியங்களில் ஒன்று அவருடைய சித்தத்தை ஐஸ்வர்யம் என்பது தேவ சித்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது அதை புரிந்து கொள்வீர்கள் என்றால் அந்த தெளிந்த புத்தி ஐஸ்வர்யத்தை விரும்ப வைக்கும் அப்படி விரும்புகிறபடினால் ஐஸ்வர்யம் சபையை நோக்கி வர ஆரம்பிக்கும் கடந்த பல வருஷங்களாக சபை ஐஸ்வர்யத்தை விரும்பலை அதனால் சபை பற்றாக்குறையிலும் தருத்திரத்திலும் இருந்தது இந்த ஜெனரேஷன்ல நிறைய சபை ஐஸ்வர்யத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருச்சு ஐஸ்வர்யன் தேவனுடைய சித்தம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு தெரிய தெரிய என்ன நடக்குது சபை ஐஸ்வர்யத்தை விரும்ப ஆரம்பிக்குது நீங்க பாருங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சபைகள் இருந்ததுக்கும் இப்போ சபைகள் இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க காரணம் இப்பொழுது சபைகள் செழிப்பாக இருக்கிறது தேவனுடைய சித்தம் சபைகளுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கிறது எல்லா மீடியாக்களிலும் சபை தேவனுடைய ராஜ்யம் உள்ளே வர ஆரம்பிக்கிறது எப்படி இது சாத்தியம் காரணம் ஐஸ்வர்யம் கட்டவிழ்க்கப்படுகிறது எப்படி கட்டவிழ்க்கப்பட்டது சபையானது ஐஸ்வர்யத்தை விரும்ப ஆரம்பித்தது ஏன் விரும்ப ஆரம்பித்தது சபை விழுந்து போனதா இல்லை சபை ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்து கொள்ள ஆரம்பித்தது ஆகையால் அதை விரும்ப ஆரம்பித்தது அது விரும்பிடப்படையினால் ஐஸ்வர்யம் என் அருமையான ஆத்மாவை உனக்கும் நான் சொல்கிறேன் ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம் என்பதை நீ புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஐஸ்வரியத்தை விரும்ப ஆரம்பிப்பாய் நான் சொல்லுகிறேன் நீ விரும்ப ஆரம்பிக்க ஆரம்பித்த உடனே விரும்ப ஆரம்பித்த உடனே ஐஸ்வரியம் உன்னை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கும் த ப்ராஸ்பெரெட் வி லொகேட் யூ அது உன்னை நோக்கி லொகேட் பண்ணும் உன்னை நோக்கி நகர்ந்து வர ஆரம்பிக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஐஸ்வரியம் தேவனுடைய சித்தம் என்பதற்கான நூற்றுக்கணக்கான ஆதாரங்களை பார்ப்போம் பலவிதமான ஆதாரங்களை பார்ப்போம் கண்மளின் மீது கட்டப்பட்ட வீடாக அசையாமல் இருப்போம் விசுவாசத்திலே வேகமாய் வளர்ச்சியடையத்தக்கதாய் ஐஸ்வரியம் பெருகத்தக்கதாய் கர்த்தர் விசுவாசத்தை பெருகச் செய்வாராக உங்களை ஆசீர்வதிக்கிறேன் தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆசிர்வதியுங்கள் ஊழியத்தோடு இணைந்திருங்கள் நாளை மறுபடியும் சந்திப்போம்